வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சாலிட் பிளாக்கள் வச்சு கட்டியிருக்கிறோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், மாற்றி சொல்லவே மாட்டேன். அதாவது நம்ம எந்த பிரிக்ஸை வச்சு கீழே தரைதளம் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கிறோமோ அதே பிரிக்ஸை வச்சு நீங்கள் மேலே கட்டுவது நல்லது. கீழே வந்து நீங்கள் ரெட் பிரிக்ஸ்னால் மேலேயும் ரெட் பிரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள், பிளேயர்ஸ்னால் மேலேயும் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். வேறு மாற்று செங்கல் நீங்கள் இப்படி போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏஎஸ்சி பிளாக்ஸு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கீழே வந்து ரொம்ப வெயிட்டு மேலே ஏறக்கூடாது நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஏஎஸ்சி பிளாக்ஸு மிகவும் சிறந்த டிப்ஸு, அந்த பிரிக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கீழே ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மேலே சாலிட் பிளாக்கு 4-inch பிரிக்ஸு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஒரு சின்னதாக ஒரு ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த பிரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை பெரிய ஸ்கொயர் ஃபிட்டு, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு மேலே மாடியில் எடுக்க போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் ரொம்ப மேலே லோடு கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது கீழே இருக்கிற பிரிக்ஸை வச்சே கட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் செகண்டு தேர்டு போய்கிட்டே இருக்கலாம். பிரிக்ஸ் மாற்றம் பண்ணும்போது, இப்போ நம்ம கீழே சாலிடு யூஸ் பண்ணிவிட்டு மேலே ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது கீழே நீங்கள் 6-inch சாலிடு அல்லது 4-inch அல்லது 8-inch இருக்குது, 3 வகை இருக்குது. இப்போ நீங்கள் 6-inch சாலிட் பிளாக் கீழே யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரூஃபுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்டுமான முறையே மாறி போகும். கீழே 6-inch மேலே 9-inch அப்படி வரவே கூடாது. கீழே 9-inch மேலே 6-inch அந்த மாதிரி போனால் பரவாயில்ல, கீழே இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருந்தால் பரவாயில்ல. கீழே சாலிட் பிளாக் கிட்ட அதே சாலிட் பிளாக் மேலே யூஸ் பண்ணுங்கள். கீழே நீங்கள் தரைதளத்தில் ஏஎஸ்சி பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே மேலே கொண்டு போங்க, இன்டர்லாக்னால் அதுவே மேலே கொண்டு போங்க. மாற்றம் பண்ணும்போது என்ன யோசிக்க வேண்டிய காரியம் அப்படின்னா, வெயிட்டு ரொம்ப இந்த பிரிக்ஸுனால் வெயிட்டு கட்டடத்துக்கு ரொம்ப மேலே ஏறுமா பாதிக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து கவனித்து ஒர்க் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரையில் கீழே என்ன பிரிக்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே பிரிக்ஸ் யூஸ் பண்ணால் யார்கிட்டையும் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, நீங்கள் வாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மாற்றம் பண்ணும்போது டவுட் வந்தால் உங்களுக்கு கமாண்டை தெரியப்படுத்துங்க, வேறு எது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். வேறு வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லப்போனால் பார்ட்டிஷன் பிரிக்கிறது, ரூம் பிரிக்கிறதுக்கு ஏஎஸ்சி பிளாக்ஸு மிகவும் பெஸ்ட்டான பிரிக்ஸு. அது நம்ம வந்து தனியாக உடச்சி அந்த மாதிரிலாம் பண்ணாடு பேஸ்ட்டு தான், நமக்கு குயிக்காகவும் வேண முடியும். அதனால் உங்களுடைய வசதி எதுவோ அதை பார்த்துக்குங்க. நம்முடைய கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோவை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோ பேசிட்டு இருப்போம். பாய்.